Hello friends, welcome to Suja's Samayal. இன்னைக்கு நாம Bourbon Biscuit யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல சாக்லேட் ஐஸ்கிரீம் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதுக்காக நான் இன்னைக்கு 10 rupees Bourbon Biscuit வந்துட்டு 2 பாக்கெட் எடுத்துர்க்கேங்க. 10 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் 2 யூஸ் பண்ணி வீட்ல உள்ள பொருளை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இது செஞ்சிரலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த பிஸ்கட் பாக்கெட்டை ஓபன் பண்ணி இதல உள்ள பிஸ்கட் எல்லாத்தையும் நான் மிக்ஸில சேர்த்துக்கறேன். இதல உள்ள கிரீமோடவே சேர்த்து போட்டுக்கோங்க. பிஸ்கட்டை ஒன்னு ரெண்டா உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நாம அரைச்சிட்டு வந்திரலாம். நல்லா நைஸா பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா நைஸா அரைச்சாச்சுங்க. இப்போ இதல நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு நல்ல திக்கான பால் ஒரு 500 ml அளவுக்கு சேர்த்துக்கறேன். இதையும் சேர்த்து இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்திரலாம். இப்போ அடுத்துதா ஒரு கடாயில நாம பிஸ்கட்டையும் பாலையும் சேர்த்து அரைச்சோம்ல, இத சேர்த்துக்கலாம். ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, ஏன்னா இது உடனே திக்காக ஆரம்பிச்சிரும். நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு இது கொஞ்சம் திக்காகி வர்ற வரைக்கும் நல்லா கை விடாம கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இதுல கொஞ்சம் பெரிய ஸ்பூன்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கறேங்க. நீங்க விருப்பப்பட்டா இது கூட கண்டென்ஸ்ட் மில்க் கூட சேர்த்துக்கலாங்க. நீங்க வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் உங்களுக்கு இனிப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருந்ததுனா இன்னும் ஒரு டீஸ்பூன் கூட நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இத ஆற வச்சிரலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா திக் ஆயிடுங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸில மாத்திட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்க ஆறுனதுக்கு அப்புறம் இது எவ்வளவு திக்கா இருக்குன்னு. இப்போ இத நான் மிக்ஸர் ஜார்ல மாத்திக்கிறேன். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இத நான் மிக்ஸில எடுத்து வச்சிருக்கேங்க. கொஞ்சம் கூட சூடா இருக்க கூடாது, வெதுவெதுப்பா கூட இருக்க கூடாதுங்க, நல்லா ஆறி இருக்கணும். இப்போ இது ரொம்ப திக்கா இருக்குறதனால இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு காச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்திரலாம். இப்போ பாருங்க இது அரைச்சிட்டு வந்தாச்சு. ரொம்ப திக்கா இருந்தா மட்டும் கூட கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சுக்கோங்க. கரெக்ட்டா இருந்ததுனா அப்படியே அரைச்சாலே போதும். இப்போ இத இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் பாக்ஸ் இல்லனா ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ்ல ஊத்தி நம்ம ஃப்ரீசர்ல ஒரு 3 மணி நேரத்துக்கு வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி நான் ஃப்ரீசர்ல வச்சிரறேன். ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நாம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா செட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இத ஒரு வாட்டி எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இத இன்னொரு வாட்டி நம்ம மிக்ஸர் ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் திருப்பி இதே பாக்ஸ்லயே நாம ஊத்தி வச்சிரலாம். இப்போ இத மிக்ஸர் ஜார்ல மாத்தியாச்சுங்க, அரைச்சிட்டு வந்திரலாம். இரண்டாவது வாட்டி அரைச்சதுக்கு அப்புறம் பாருங்க இது எந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தா சில்கியா இருக்குன்னு. இப்போ இதல இன்னும் கொஞ்சம் டேஸ்டுக்காக நான் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கறேங்க. நீங்க ஏதாவது நட்ஸ் சேர்க்கறதா இருந்தா கூட சேர்த்துக்கலாம். இது சேர்க்கணும்னு கட்டாயம் இல்லைங்க, நீங்க விருப்பப்பட்டா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசர்ல 8 மணி நேரம் வச்சிரலாங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்ல ஐஸ்கிரீம் சூப்பரா செட் ஆகி வந்திருக்கு. நாம எடுக்க போற கரண்டியோ ஸ்கூப்பையோ கொஞ்ச நேரம் சுடுதண்ணில வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டா இருந்தது, அதனால எனக்கு எடுக்க வரல. நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் எடுக்கிறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியா எடுக்க வருது. இப்போ இத நாம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். அவ்ளோதாங்க குழந்தைகளுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச சாக்லேட் ஐஸ்கிரீம் இப்போ வீட்லயே உள்ள ரெண்டு பொருள் மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சுஜா சமையல் சேனலை subscribe பண்ணிக்கோங்க thank you